இதயங்களே, உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இன்னொரு இதயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இதயம் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது ஒன்லைன்லேயே ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதுக்கான டைமிங் இல்லை, நான் அந்த வீடியோ சீக்கிரமாக இன்மேட் தான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட 60 நாளா 55வது நாள் எட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எங்கள் வீட்டில் டெய்லி திட்டு வாங்கிட்டே தூங்கிட்டு இருப்பேன். சரி, அந்த திட்டெல்லாம் இப்போ வாங்காமல் நல்லா இருக்க முடியல. எனக்கு எப்பவுமே டெய்லி யாருக்கிட்டையாவது அடி வாங்கணும், இல்லை திட்டு வாங்கணும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னு எனக்கு தூக்கம் வராது. சிரிக்காமல், காமெடி பண்ணாமல், திட்டு வாங்காமல், சேட்டை பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்து எப்படி தான் இப்படி அமைதியாக இருக்குன்னு தெரியல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியா வந்துட்டோம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஒரே ஃபுல் ட்ரெயின், அதுவும் காதல் மலை வேற பயங்கரமாக இருக்குது. அப்பா இந்த ஒரு குட்டீஸ் வேற ஸ்கூல் பண்ணிட்டே இருக்கா அவன். ஓகே ரைட், நம்ம ஏரியா ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். சென்னையில் ஒரே மலையிடா தப்பம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டுன்னு நினைக்கிறேன். டைம் எத்தனை இங்கே வந்து ட்ராவல் பண்ண வந்தால் பாருங்கள், ஒரே மலை. ஹோட்டல் கடையில் சரி சாப்பிட்லான்னு வந்தால் இப்படி வந்து லாக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பாருங்க. அது சரி, மெட்ரோ செக்ஷனு பள்ளம் தோண்டிட்டு இருக்கானுங்க, சாரி குழி தோண்டிட்டு இருக்கிறானுங்க. ஒரே மலை எப்பா இப்படி பெய்யுது. அப்பா தண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிக்கிறாங்க அப்பா. அப்படி வாட்டில் கடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சு இருக்கு. ஒளியை வச்சு மழை பெஞ்சதுக்கு சாரி, வாய்க்கிறதுக்கு ரொம்ப இருப்பா மணிக்கு. நம்ம அப்படியே ஹோட்டல் கடைக்குள்ள உள்ளே வந்தோம்னா அப்படியே பார்சல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அப்படி அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்து அப்படியே வெளியே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கு. நம்ம கடவுள், நம்ம கடவுள் ஒன்று பிரச்சனை வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யுது. என்னடா நடக்குதுங்க? அந்த சைடு வேறு மெட்ரோ ரயில் வேறு போயிட்டு இருக்கீங்க, மழை பாதி வெயில் பாதிங்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. தண்ணி மழையும் பெய்துறாங்க. பார்த்தீங்கன்னா மழை பாதி வெயில் பாதி அடிச்சுட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. வெயில் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வெயில் ஸ்டாப் ஆயிரு, அதுக்கப்புறம் மழை மறுபடியும் பெய்ய கண்டினியூ ஆயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி நிற்கிறாங்க அப்பா. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, அப்புறம் பார்த்தா மழை பெய்யுது, இப்படியே போயிட்டே இருக்குது இங்கே. ஸோ எங்கட ஃபோன் கால் பேசுனீங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது என்ன இடம் எந்த மாதிரி அப்படின்ட்டு. என்ன நேரமோ இல்லைடா சாமி, ஃபோனில் லவ் ஸ்டேட்டஸ் வச்சதும் வச்சேன், மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுறாங்க அப்பா. லவ்வை சொல்லவே இல்லைங்கன்னா அதுக்கு இந்த காட்டு காட்டுங்கன்னா லவ்வை சொல்லிட்டா இங்கே சுனாமியே வந்து ஆத்தி போடுறதுக்கு வர இட்டி வேறு அடிக்கிறாங்க அப்பா. வெயில் வேறதுக்கு இடையே இந்த சைடு மழை பெய்யுது. சரி அப்படின்ட்டு இந்த சைடு வந்தால் நம்ம கேமராமேன் முன்னாடி பண்ணிக்கிறாரு. மழை விட்ட பாடு இல்லைங்க, மறுபடியும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது பொய்யால். ஜம்ப் பண்ணி தான் போகணும் போல இருக்கு.
பயங்கரமாக இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக தண்ணீராக சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம பிளேஸ் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு அழகான எனக்கு பிடிச்ச ஒரு வீடு இருக்கு. சரி, அந்த வீட்டை ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சேன். சரி, அந்த வழியே தான் போகிறேன். பார்த்துருவோமா என்னடா காலில் செப்பல் எல்லாமே டாய். பரவாயில்ல, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ தங்க தெரியுது, நம்ம எப்பவுமே டிவியில் செல்லில் தான் பார்ப்போம். இன்னைக்கு தான் ரியலாக வந்து இங்கே மலையில் மாட்டுறோம். பட்டங்கப்பா மக்கா, இது அதுக்கு மேலே இருக்குதுடா. புது சோறு வழியில் போகலான்ட்டு வந்தால் அந்த வழியும் தண்ணி, இந்த வழியும் தண்ணி. நம்ம கோட்ரஸ் பக்கம் எப்படி இருக்குதோ பாருங்க இந்த வீடு. ஐயோ, இங்கே பூனைகள் அதிகமாக இருக்குது. இங்கே நைட்டு நேரத்தில் தான் இங்கே அதிகமான பூனையை நான் பார்க்க முடியுது. ஏதோ ஒன்று ரெண்டு தான் இப்போ பகலில் தெரியுதுங்க. இந்த டைமில் யாரை மிஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, ஐ மிஸ் யூ டாடி, ஐ மிஸ் யூ மம்மி, அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபோக வந்து என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மற்றும் குட்டீஸ் இதயங்களே, உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் தாண்டி இன்னொரு இதயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இதயம் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது ஆன்லைனில் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதுக்கான டைமிங் இல்லை, நான் அந்த வீடியோ சீக்கிரமாக இன்மேட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட 60 நாளா, 55வது நாள் எட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எங்கள் வீட்டில் டெய்லி திட்டு வாங்கிட்டே தூங்கிட்டு இருப்பேன். சரி, அந்த திட்டெல்லாம் இப்போ வாங்காமல் நல்லா இருக்க முடியல. எனக்கு எப்பவுமே டெய்லி யாருக்கிட்டையாவது அடி வாங்கணும், இல்லை திட்டு வாங்கணும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னு எனக்கு தூக்கம் வராது. சிரிக்காமல், காமெடி பண்ணாமல், திட்டு வாங்காமல், சேட்டை பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் இங்கே வந்து எப்படி தான் இப்படி அமைதியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியா வந்துட்டோம், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து ஒரே ஃபுல் ட்ரெயின், அது காதல் மலை வேற பயங்கரமாக இருக்குதுப்பா. இந்த ஊர் குட்டீஸ் வேற ஸ்கூல் பண்ணிட்டே இருக்கா அவன். ஓகே, ரேட் நம்ம ஏரியா ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட